Hi friends, welcome to Smile and Cook. இன்னைக்கு நம்ம இந்த பொடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். ரிங்ஸ் பொடலங்காய் ரிங்ஸ் பண்ண போறோம். அதுக்கு இந்த பொடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிங் ரிங்கா ரவுண்ட் ரவுண்டா உள்ள இருக்கிறத எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்க்கறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பொடலங்காய் ரிங்ஸ் செய்யறதுக்கு நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதில் பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இதில் வந்து சோம்பு பவுட்ரு கால் ஸ்பூனு, ஜீரகப்பொடி கால் ஸ்பூனு, மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு, உப்பு தேவையான அளவு, இது 2 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு இல்லைன்னா நம்ம இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸு அது கூட எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறோம். இது வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இது வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இது கார்ன் பவுடர் 1 ஸ்பூன். இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பிணைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கணும். மல்லித்தலை போட்டுருங்க. அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் தூவிக்கலாம். இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதில் வந்து இது நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசறிக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணி பதிலாக லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். தயிர் ஊற்றி அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது சேர்கிற அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொடலங்காய் ரிங் செய்கிறதுக்கு முதல்ல கருவேப்பிலையே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு கருவேப்பிலை. இப்போ பெசரி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இந்த ரிங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பொடலங்காயும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பொடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அது கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், சி யூ.